அனைவருக்கும் வணக்கம். சற்றம் குறித்த முக்கிய அறிவிப்பின்படி தீவிரமடையும் மாண்டாஸ் புயல் தமிழகத்தில் எங்கெல்லாம் அதி கனமழை பெய்யக்கூடும். பாலச்சந்திரன் அவர்கள் எந்த முக்கியமான எச்சரிக்கை தற்போது கொடுக்கப்பட்டாங்க? தமிழகத்தில் மீண்டும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் எந்தெந்த மாவட்டங்களில் விடுமுறை விடப்படுவாங்க? இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தலாம், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றி, கனமழை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்க இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ இன்றைய நாட்கள் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மாண்டாஸ் புயலாக இன்று மாலை வலுவடைகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு அதிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாங்க. தற்போது நிலவரப்படி இயக்குனர் பாலச்சந்திரன் அவர்கள், அதாவது தென் மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குனர் பாலச்சந்திரன் அவர்கள் என்ன சொல்லப்பட்டான்னு தற்போது பார்க்கலாம். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கு அருகே தென்கிழக்கு திசையில் 770 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. காரைக்கால் தென்கிழக்கே 690 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டு உள்ளது. மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. இன்று மாலை புயல் சின்னமாக வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழ்நாடு, புதுவை மற்றும் தெற்கு ஆந்திரா கடலோரப் பகுதியில் நோக்கி நகரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டது. இதன் காரணமாக நாளை நாட்கள் கடலூர், மயிலாடுதுறை, திருச்சி, ராமநாதபுரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாங்க. குறிப்பாக இந்தந்த மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாங்க. தமிழக கடற்கரை பகுதியில் கொந்தளிப்புடன் காணப்படும் என தற்போது மீனவர்கள் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என கூறப்பட்டாங்க. அதே போன்று இந்த மாவட்டங்களில் நாளை நாட்கள் விடுமுறை விடப்பட வாய்ப்புகள் உள்ளது. அதாவது நாளை நாட்கள் வந்து ராமநாதபுரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருச்சி, கள்ளக்குறிச்சி மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கனமழை காரணமாக விடுமுறை விடப்பட வாய்ப்பு உள்ளதாக சொல்லப்படுறாங்க. அதே போன்று புதுச்சேரி மாநிலங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டுருக்காங்க. நாளை மறுநாள் டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி பார்க்கும்போது 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் அதி கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாங்க. தலைநகர் சென்னையை பொறுத்தவரை டிசம்பர் மாதம் 9-10 ஆகிய தேதியில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.